சத்தியமங்கலம் அருகே பவானி ஆற்றில் பரிசல் சவாரி சென்றபோது ஆற்றுக்குள் பரிசல் கவிழ்ந்து புதுமண தம்பதி உள்பட 4 பேர் பலியானார்கள். சத்தியமங்கலம் அடுத்து கொத்தமங்கலம் நெருஞ்சிப்பேட்டையைச் சேர்ந்தவர் ராஜன். இவரது மகள் ஆசா ஜெனிஃபர், மருமகன் ஜோசப் பவுல்ராஜ் ஜெனிஃபர் உள்ளிட்ட 4 பேர் நேற்று கொத்தமங்கலம் நெருஞ்சிப்பேட்டை பவானி ஆற்றில் பரிசல் சவாரி சென்றனர். பரிசலில் துவாரம் இருப்பதை அறியாமல் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது பரிசலில் தண்ணீர் ஏறி அது ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. இதில் புதுமண தம்பதியான ஆசா ஜெனிஃபர், ஜோசப் பவுல்ராஜ் மற்றும் ஆலன் பிரான்சிஸ் ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். ஜார்ஜ் அஸ்வின் என்பவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விபத்தில் பலியான ஜோசப் பவுல்ராஜுக்கும் அவரது மனைவி ஆசா ஜெனிஃபருக்கும் திருமணமாகி 3 மாதங்கள் தான் ஆகிறது. மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த புதுமண தம்பதியினர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.